சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து சுக்கரன் இருக்கார், உடன் வந்து புதனும் இருக்கார். அதே மாதிரி ரெண்டாம் வீட்டில் வந்து சூரியனும் கேதுவும் இருக்காங்க. நாலாம் வீட்டில் வந்து சனியும் குருவும் சேர்க்கை இருக்கு. ஆறாம் வீட்டில் செவ்வாய், எட்டாம் வீட்டில் ராகு. இதுதான் உங்களுடைய கிரக சஞ்சார நிலைகள். இதனால் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் என்னென்னா, நிறைய சுப விரய செலவுகள் ஏற்படும். செலவுகள் இருக்குது, ஆனால் அந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக, சுப விரய செலவுகளாக மாறிடும். விரய செலவு வந்து சுப விரய செலவுகளாக மாற்றிக்கணும். திருமண செலவு, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்கிறது, வண்டி வாகனத்தை புதுப்பிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு செலவுகள், சுப செலவுகள் ஆகும். அதனால் தாராளமாக செலவு பண்ணுங்க இந்த வாரம். அதே மாதிரி புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. புதிய தொழில், புதிய ஒரு தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் வந்தால் அதையே வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. நிச்சயமாக அதில் யோகம் இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்களை கட்டுப்படுத்துங்க. ஏனென்றால் இரண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் கேதுவுடன் சேர்ந்து இருக்கிறதுனால வாக்கு தனஸ்தானத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். அப்போ பேச்சுக்களை வந்து கட்டுப்படுத்திக்கணும். அதில் வந்து ரொம்ப வந்து கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தன வரவு அதிகரிக்கும். அதே மாதிரி சுப செலவுகளும் நற்செலவுகளாக மாறும். இல்லைன்னா விரைவு செலவாக போயிடும். தேவையில்லாதவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கக்கூடாது, கண்டதெல்லாம் பேச்சு வம்புலக்கூடாது. அதனால் பேச்சுக்களை தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க. ஏனென்றால் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் ஆறாம் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால, ருணரோக சத்ரு வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால இரத்த விரயங்கள், அதாவது என்ன, சின்ன சிறு காயங்கள் ஏற்படக்கூடியதும், கழுத்தெடுக்கினாலும் காலில் ஒரு நகம்பேந்தாலும் அது காயந்தானே, அந்த மாதிரி வந்து இருக்கிறனால வண்டி வாகனத்துலேயும் வேலை செய்கிற இடத்துலையும் கவனம் தேவைங்க. ரொம்ப ரொம்ப கவனம் தேவை, அது புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி வந்து கூட்டு தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது கூட வந்து பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கன்னா, அந்த விவகாரங்களில் பேச்சு வழக்குலையெல்லாம் பார்ட்னருடனே வந்து நீங்கள் அவருடைய கவனம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் முடிவெடுக்காதீங்க. ஒரு முறைக்கு இரண்டு முறை வெறும் பேச்சில் மட்டும் கிடையாது, ரெக்கார்ட்ஸோடு எல்லாத்தையுமே எடுத்து வைங்க. ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிங்கனாலும் அந்த பில் எடுத்து டேட் போட்டு வண்டியோட நம்பர் போட்டு எடுத்து வைங்க. ஏன்னா நாளைக்கு வந்து அது உங்களுடைய தொழில் பார்ட்னருடைய மன தாங்களுக்கு, ரெண்டு பேர்த்துக்குள்ள மன உளைச்சல்களுக்கு எல்லாம் காரணமாகிவிடும். சாதாரண விஷயந்தான், அது பெரிய விவகாரமாக கொண்டு வந்துடும். அதனால் கூட்டு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் வரவு செலவுலையும் சரி, முடிவெடுக்கிறதும் சரி, பார்ட்னர் இல்லாமல் எந்த முக்கியமான முடிவில் எடுத்துடாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். அதனால் வந்து நீண்ட தூர பயணங்கள், வியாபாரம் தொடர்பான, தொழில் தொடர்பான, அதே மாதிரி வெளிநாடு, வெளி மாநிலம், படிப்பு, கல்வி, எது சம்மந்தப்பட்ட பயணங்களும் உங்களுக்கு நன்மையை தருங்க. அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு செஞ்சு படிக்கிறவங்களுக்கு விசா பிரச்சனைகள்லாம் நீங்கும். தொழில் செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, பல நாள் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காத்திருந்தவங்கள்லாம் இந்த டைம் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா நாட்டிலையுமே கிடைக்கும். பேச்சில் கவனமாக இருங்க, ரொம்ப முக்கியம்தான். பேச்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணுங்க. கணவன் மனைவிக்கிடையே, அது முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதை புரிஞ்சுக்குங்க சரிங்களா. அதே மாதிரி புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அந்த சந்தோஷம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வார்த்தையை கட்டி கவனத்துடன் வாக்கில் கவனம் தேவை. பண வரவு அதிகமாக இருக்கிறதுனால அதையும் நீங்கள் வந்து நல்ல ஒரு முதலீடாக சேமிப்பாக பண்ணணும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், வியாபாரத்தை பெருசுபடுத்துவீங்க, டெவலப் பண்ணுவீங்க, புது வியாபாரம் தொடங்குவதற்கான கிளைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படும். வேலையிலிருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். வீடு மாற்றலாம், வண்டி வாகனம் மாறலாம், இதெல்லாம் உங்களுக்கு யோகமாக சுப செலவுகளாக மாறும். எல்லா செலவுகளையும் சுப செலவாக மாற்றக்கூடிய, கை நிறைய சம்பாரித்தோம் அதே மாதிரி நல்ல கவனமாக செலவு பண்ணி அந்த விஷயங்களை விரயமில்லாமல் அற்புதமான யோகமான மாற்றக்கூடிய காலகட்டம். அதனால் இதெல்லாம் வந்து கவனத்தில் வச்சு
இந்த வாரத்தை பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.